ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இது பட்டு சேரீயில் வந்த ப்ளவுஸ். இது இதில் டிசைன் இது கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அவங்க இந்த டிசைன் வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி ஹேண்டுக்கும் மேங்கோ மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க, இதுவும் அவங்க கையில் வேண்டாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கையை வந்து ஆப்போசிட்டில் தான் நம்ம எடுக்கணும். இந்த இதை இந்த இடத்த அப்படியே விட்டுற வேண்டிதான். இந்த பேக் நெக் இருக்கிற இடத்தையும் விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து நம்ம இதுலேயும் சும்மா சாதாரண அப்படியும் நம்ம வழக்கம் போல் வெட்டுறோம். வழக்கம் போல் நம்ம வந்து எம்ப்ராய்டரி போடுறதுக்கு மார்க் பண்ணோம் அப்படின்னா பத்தாது. ஏன்னா இதுவே இவ்வளோ அகலம் போயிடுது, டிசைன் பேக் டிசைனே அவ்வளோ அகலம் போயிடுது. பேக் டிசைனே ரொம்ப பேர் விரும்புறதில்ல. இருந்தாலும் இந்த ப்ளவுஸ் வேணும், அந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ் தான் வேணும், இது மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் விரும்புவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் வந்து ஃபுல்லாக வெட்டி வச்சுக்கணும். அவங்களுடைய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லைனிங் வெட்டி வச்சுக்கிடுறோம். இது ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து எம்ப்ராய்டிங் போட்டதுக்கப்புறம் தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை மட்டும் வரைஞ்சி மட்டும் வச்சுருக்கிறேன், இந்த இடத்துல வெட்டலை. அதே மாதிரி பேக் நெக்கும் நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு, எந்த இடத்துல லென்த் வேணும் ப்ளவுஸில் இந்த அளவுக்கு இருக்குது, நான் மேலே வந்து நம்ம விடலை பார்த்தீங்களா, மேலே அரைஞ்சு வேணும் அப்படிங்கிற, கீழே அரைஞ்சு நம்ம போகும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்குறேன். இந்த இடத்துல மார்க் போட்டுட்டு ப்ளவுஸை ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டு நம்ம வச்சு பார்த்துக்கலாம். நம்ம அது மாதிரி பத்துறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பத்தலை அப்படின்னா நம்ம சொல்லிடலாம் அவங்ககிட்ட தைக்க முடியாது அப்படின்னு. ரொம்ப பத்தலை அப்படின்னா நம்ம ஒன்றும் சொல்லிடலாம், இப்போ தைக்க முடியாது அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து மெஷர்மெண்ட்டு லைனிங் ப்ளவுஸை லைனிங் கிளாத்தை வச்சு மெஷர்மெண்ட் அளவு வெட்டிட்டேன். வெட்டிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணியிருக்கிறேன். இந்த சைடில் இந்த ஹேண்டு வேண்டாங்கிறதால ஹேண்டை விட்டுட்டு ஹேண்ட்லேருந்து பேக்கு வரைஞ்சி வரைஞ்சிருக்கேன். பாருங்கள், மேலே வச்சு வரைஞ்சிட்டேன். இது சாக் பீஸால் வரைஞ்சி வச்சுருக்கிறேன், வச்சுட்டு வரைஞ்சிருக்கிறேன். இந்த இடத்துல இந்த நெக் வருது, இது வேண்டாங்கிறதால அப்படி விட்டுட்டு அந்த இடத்துல சுற்றி உள்ள இடத்த ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு இடம் வேணும் அப்படிங்கிறதால. அது ஆப்போசிட்லேயேவும் அதுக்கு நேராகவேவும் ரெண்டு நெக்குக்கும் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். இது லெஃப்ட்டுக்கு, இது ரைட்டுக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும் லெஃப்ட்டு ரைட்டு. இதை நம்ம வைக்கிற போது கரெக்டாக இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் தைச்சது எம்ப்ராய்டிங் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக வச்சு வெட்டணும், வெட்டுறதுல தான் இருக்குது. இது வந்து இந்த இடத்துல கரெக்டாக முடிகிற இடத்துல ஆரம்பிக்கும், பார்த்தீங்களா, முடிகிற இடத்துல ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வச்சு வெட்டிக்கணும். அதே மாதிரி ஹேண்ட் ஆப்போசிட்டில் உள்ள ஏற்கனவே ஒரு பக்கம் ஒரு சைடில் எப்போதுமே வந்து டிசைன் கொடுக்குறவங்க வந்து ஒரு சைட்லேயே ரெண்டு ஹேண்டு கொடுத்துருவாங்க. இப்போ இந்த டிசைனும் நல்லா இல்லை வேண்டாம் அப்படிங்கிறதால நம்ம ஆப்போசிட்டை ஃபுல்லாக வரைஞ்சி எடுத்துருக்கோம் நெட்டுக்கு. அதோட நம்ம ப்ளவுஸோட அழகத்துக்கு சாரி கை நீளத்துக்கு வச்சு அதை விட ஒரு இன்ச்சு நான் கூட எடுத்துருக்குறேன். ஏன்னா சப்போஸ் வந்து நம்ம கொஞ்சம் வேலை வைக்கிறோம், இல்லைன்னா இது வந்து வெட்டின இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக் வச்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் கீழே வருது அப்படின்னு ஏதாவது சின்ன ஆல்ட்ரேஷன் இருந்தால் இடம் வேணுங்கிறதுக்காக ஒரு இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறேன். அதனால் வெட்டாமல் அப்படியே வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி வைக்கிற போது நம்மளுக்கு இடம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், பேக் அந்த இடத்துல கிடச்சிச்சு, பேக்குக்கு ஆப்போசிட்லேயும் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு இதுவும் கிடச்சி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுக்குமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஹேண்டுக்கும் நெட்டுக்காக இடம் விட்டுருக்குறேன். இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் இடம் விட்டுருக்குறேன். இப்போ பட்டி எதில் எடுக்கணும் அப்படின்னா, பட்டி இந்த இடத்துல தான் நம்ம எடுக்க முடியும். இந்த இடம் ஃபுல்லாக இந்த நீளத்துக்கு நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இந்த நீளத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்படி நம்ம லைனிங் கிளாத்தை ஃபுல்லாக வெட்டி முடிச்சுட்டு, அவங்க மெஷர்மெண்ட் அளவுக்கு ஃபுல்லாக வெட்டி முடிச்சுட்டு நம்ம இதில் வரைஞ்சி பார்க்குற போது நம்மளுக்கு அது பத்துமா பத்தாதா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நம்மளுக்கு துப்புற கிளாத் பத்தவே இல்லை அப்படின்னா நம்ம வேறு கிளாத் எடுத்தாங்க. அப்படி இல்லைன்னா இதில் வந்து நார்மலாக இதில் இருக்கிறதே தைச்சிக்கோங்க, ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இல்லை எங்களுக்கு பத்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலே நல்லா கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னன்னா இப்படி மார்க் போட்டு என்ன கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இதில், அதை வந்து நம்ம துல்லியமாக எடுத்து இதில் வரைஞ்சி பார்த்து வெட்டி செய்யணும்.
நம்ம நார்மலாக மெஷர்மெண்ட் பண்ணுறம்போது நம்ம வரைஞ்சி பார்க்க மாட்டோம், இந்த இடத்துல இது போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி விட்டுருவோம். நம்ம இந்த இடத்த ஃபுல்லாக நம்மளுக்கு இவ்வளோ பானை சைஸில் இடம் நம்மளுக்கு வந்து போயிடும், அதனால் நம்ம வந்து மெஷர் பண்ணிவிட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் டிசைன் பண்ணுறோம். அதே மாதிரி ஹேண்ட் வந்து ரொம்ப கட்டக்கை தான் இவங்களுக்கு அளவு மெஷர்மெண்ட். இது மெஷர்மெண்ட் கட்டக்கைங்கிறதால நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பார்டரையே வச்சுக்கலாம், இந்த பார்டரில் நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் அது வந்து எடுத்து காட்டாது நம்மளுக்கு. ஒன்று பார்டரை தாண்டி வைக்கிற மாதிரி இருக்கும், இந்த இதில் இல்லைன்னா வேறு கலர் போட்டால் நல்லாயிருக்கும். சாரீ வந்து ஆரஞ்சு கலர் மாதிரி வர்றது, ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது, அது போட்டாலும் இதில் எடுப்பாக தெரியாது, இந்த பிங்க் கலருக்கு எடுப்பாக தெரியாது. அதனால் நான் ஹேண்டுக்கு எந்த டிசைனும் பிளான் பண்ணலை, ஹேண்டை இந்த பார்டரை மட்டுமே வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஷேர் பண்ணிக்கோங்க.